ஹாய் அர்ணவ். ஹாய், ஹவ் ஆர் யூ? எல்லாரும் நல்லா இருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம், குட் மார்னிங். எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க நம்புறேன். ஸோ ஒரு 14 டேஸ்க்கு அப்புறமா பிக் பாஸ்லேருந்து இன்னைக்கு வந்து விஜய் டிவியில் லைவுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ மக்களோட வந்து உரையாடலில் பேசி உங்களுடைய மனசில் இருக்கிறதுலாம் கமெண்ட்ஸில் நீங்கள் டைப் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. அதெல்லாம் க்வெஸ்சனாக வந்துட்டு இன்னைக்கு நீங்கள் கேட்க போறீங்க, அதுக்கு நான் ஆன்சர் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுடைய க்வெஸ்சனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வெளில வந்த பிறகு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? நார்மலாகவே ரெஸ்பான்ஸ் நல்லா தான் இருக்கும். எல்லாரும் என்னன்னா, ஏன் சார் 14 டேஸில் வெளியே வந்தீங்க? இது ஒன்று தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. 14 டேஸில் என்ன சொன்னாங்க? அன்எக்ஸ்பெக்டடு. நாங்கள் சத்தியமாக எதிர்பார்க்கல நீங்கள் வந்து 14 டேஸில் வெளியே வருவேன்னு சொன்னாங்க. நானே திரும்ப சொன்னேன், நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல, எனக்கு 14 டேஸில் அனுப்பிச்சு விட்டாங்க. பட் எனிவே, ஏதாவது ஃபியூச்சரில் நமக்கு வைல்ட் கார்டு என்ட்ரியோ இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா போகலான்ட்டு தான். பட் ரொம்ப நல்லா இருந்தது, என்ஜாய் பண்ணேன். 14 டேஸில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. அடுத்தடுத்து கேள்வி கேளுங்க, நான் ஒன்று அப்படியே நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ உங்களை மாதிரி எப்படி ஃபிட்டாக இருக்குது ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கேட்குறீங்களா? ஃபிட்னஸுங்கிறத வந்து நீங்களே பிக் பாஸில் பார்த்துருப்பீங்க, அங்கேயும் ஒர்க் அவுட்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஃபிட்னஸ் வந்து என் லைஃப்பில் ஒரு பேஷன். அது வந்து எப்படின்னா, எப்போவுமே ஸ்கிப் பண்ண முடியாத ஒரு ஹாபி மாதிரி அது. எப்படி நம்ம டெய்லி பல் வளர்க்குறோமோ, எப்படி டெய்லி குளிக்கிறோமோ, அது மாதிரி ஃபிட்னஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுவேன். ஆனால் மட்டன் பிரியாணி சாப்பிடணுமா, சிக்கன் சாப்பிடணுமா, எல்லாத்தையும் பிரித்து மேஞ்சிருவேன். அதெல்லாம் டயட்டில் எதுவுமே கிடையாது. ஆனால் எவ்ரிடே வந்து ஒர்க் அவுட்டை வந்து ஸ்கிப் பண்ண மாட்டேன். எவ்ரிடே வந்து நான் ஒரு அதை ஒரு சீரியஸ்னஸாக எடுத்து ஒரு 24 ஹவர்ஸில் அட்லீஸ்ட் 1 ஹவர் வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல வந்து ரொம்ப கான்சியஸாக இருப்பேன். ஒருவேளை இப்போ ஷூட்டிங்கே வந்து இப்போ 9 to 9 ஷூட்லாம் போகும். காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திருப்பேன். 4:30 எழுந்திரிச்சு 5 மணிக்கெலாம் ஜிம்முக்கு போவேன். ஒருவேளை வந்து காலையில் ஏர்லி மார்னிங் போகணும், இல்லை லேக் ஆஃப் ஸ்லீப்பாக இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா 9:30 அப்புறம் ஷூட்டிங்லேருந்து வந்துட்டு அதுக்கப்புறம் மேக்கப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் குளிச்சுட்டு தூங்குவேன். ஸோ இந்த மாதிரி எப்போல்லாம் டைம் எடுக்கிறதோ அப்போல்லாம் நான் ஒர்க் அவுட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். முத்துக்குமரன் ஸ்ட்ராங் பிளேயரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்ல கேள்வி. என்ன சொன்னா, முத்து நல்ல பையன்தான். அவரெல்லாம் வந்துட்டு நல்ல நிறைய ஸ்பீச் பேசுற ஆளு, பிளஸ் நிறைய இதெல்லாம் யூடியூப்லாம் வச்சிருக்காப்புல. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து அவருடைய பொட்டென்ஷியல் நிறைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாரு முத்துக்குமரன். ஸோ ஐ திங்க் முத்து வந்து கொஞ்சம் நல்லா தான் பிளே பண்ணிட்டு இருக்கான். என்னன்னா, சில விஷயங்கள்லாம் அந்த நாமினேஷன்லாம் வந்து எங்கள் டீமோட சேர்ந்து இருக்கும்போது சில விஷயம்லாம் அவன் சொல்லும் போது எல்லாமே அதை தூய தமிழில் பேசுகிறதுனால ஒருவேளை உண்மையாக இருக்குமோ, அவன் சொல்கிறது கரெக்டாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நாங்களே நிறைய விஷயத்த வந்து இது பண்ணிடுறோம். சரி, அவன் முத்து சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நாங்களே நம்ப ஆரம்பிச்சிட்டோம். அந்தளவுக்கு அது பிரெயின் வாஷா இல்லை என்ன விஷயங்கிறது தெரியல, பட் ஹி ஹாவ் அ குட் பொட்டென்ஷியல். அவனால் பண்ண முடியுது நிறைய விஷயங்கள். ஸோ இப்போதைக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா அவனும் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர். வெளியே வந்ததும் மாசா பேசுனீங்க, வீட்டுக்குள்ளேயே அது பண்ணல அப்படின்னு கேட்டீங்க. அதுதான், 14 டேஸில் உள்ள உண்மையே சொல்லணும்னா நான் பெருசாக ஓப்பன் அப் ஆகலை. இந்த 14 டேஸுங்கிறதுலயே நான் ஃபர்ஸ்ட் வீக் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, என்னுடைய ரொட்டீனை மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். ஒவ்வொருத்தவங்க கேரக்டரை நல்லா அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தேன். அதில் ரவீந்தர் சார்லாம் வந்துட்டு என்னென்னமோ ஸ்ட்ராட்டஜி கேட்டால் பிராங்கிறாரு. கடைசியில் நான் வந்து பேமெண்ட் வாங்கினேன், அதுக்காக நான் கரெக்டாக நான் பண்ணுவேன்றாரு. எனக்கு இவர் பண்ணும்போது ஐயோ என்னோட அவர் வேறு மாதிரி போயிட்டுருக்காரு, நம்மளாம் ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் வந்திருக்கோம், இவரெல்லாம் பெரிய ஸ்ட்ராட்டஜியோடு வந்திருக்காருங்கிற மாதிரி இருந்தது. பட் செகண்ட் வீக்கில் தான் வந்து என்னை நிறைய பேர் வந்து புரிஞ்சிக்காமல் இருந்தாங்க. நான் வந்து நிறைய வாட்டி டீமோட மிங்கிள் ஆகணும்னு பார்த்தேன். பட் அவங்க வந்து என்னையே வந்து பிளேம் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய விஷயத்தில். பட் ஈவன் தோ நான் வந்து என்னுடைய ஒர்க்கில் வந்துட்டு நல்லா அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தேன், ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தேன். கரெக்டாக ஒரு கட்டம் போட்டாங்க. அந்த கட்டத்துக்குள்ளே பிக் பாஸ் வந்து ஒரு கட்டம் போட்டு நீங்கள் வெளியே போங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எலிமினேஷன் ஆச்சு. நான் ஆக்சுவலாக எதிர்பார்க்கல 14 டேஸுங்கிறது. ஓகே, இப்போ தான் எனக்கு வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இப்போ தான் ஏற்பட்டது. கேர்ள்ஸ் டீம்லலாம் எனக்கு அந்தளவுக்கு இல்லை, ஏன்னா பாய்ஸ் வேஸ் கேர்ள்ஸுங்கிறனால பாய்ஸுக்குள்ளேயே அப்சர்வ் பண்ணுறதுக்கு எனக்கு செகண்ட் வீக் ஆச்சு. பட் 3rd வீக்லேருந்து தான் வந்து ஓரளவுக்கு ஒரு களத்தில் இறங்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே என்ன வெளியே இறக்கி விட்டாங்க, அவ்வளோதான். வேற பாய்ஸ் டீம் பெட்டரா இல்லை கேர்ள்ஸ் டீம் பெட்டரா? எனக்கு தெரிஞ்சு கேர்ள்ஸ் தாங்க. கேர்ள்ஸ் வந்து கொஞ்சம் என்னன்னா, டீம்ல யுனைட்டி இருக்கணும், இல்லை யுனைட்டில டீம் இருக்கணுங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கேர்ள்ஸ்கிட்ட வந்து அந்த யுனைடட் அந்த இது கிடையாது. பட் என்ன இருந்தாலும் அவங்க ஒன்று ஒவ்வொருத்தவங்களும் இண்டிவிஜுவாலிட்டியாக வெளியே தெரியுறாங்க.
நிறைய விஷயத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிக்க பண்றாங்க, நிறைய விஷயத்துல வந்து ரொம்ப ஸ்டபனா இருக்காங்க. நான் எடுத்த முடிவு தான் கரெக்ட்னு, இப்போ எக்ஸாம்பிள் ஜாக்லினா இருக்கட்டும், சுனிதாவா இருக்கட்டும், இல்ல சௌந்தர்யா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே செல்ஃபா ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, இன்க்ளூடிங் தர்ஷிகாவும். அவங்களும் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க, ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு பெர்செப்ஷன் இருக்கு. ஆனா ஜென்ஸ்ல வந்து என்ன தெரியுமா, இப்போ ஒருவேளை முத்துக்குமாரோ இல்ல விஷாலோ இல்ல யார் வேணா எடுத்துக்கீங்களேன், யாராவது ஒரு ஆள் சொன்னாங்கன்னா எல்லாத்துக்கும் பூம்பு மாடு மாதிரி தலையாட்டிடுறாங்க. அதுதான் எனக்கு சில விஷயத்துல வந்து டஃபா இருக்கு. இன்னொரு விஷயம், என்னை வந்து கார்னர் பண்ணது ஒருவேளை அந்த மாதிரி நடந்துகிட்ட ஒரு விதம் கூட பாத்தீங்கன்னா, நிறைய விஷயத்துல நான் அப்செக்ஷன் கொடுத்தேன். அஞ்சு பேர் கை தூக்குறாங்க போது அந்த இடத்துல நான் கை தூக்க மாட்டேன், அஞ்சு பேர் கை தூக்காத இடத்துல நான் கை தூக்கணும் தான். ஸோ இது ஒண்ணுதான், பட் எனக்கு தெரிஞ்சு கேர்ள்ஸ் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பிக் பாஸ்ல உங்களுக்கு பிடிச்ச கண்டெஸ்டன்ட் யார் சீசன் 8ல? ஆமா, சீசன் 8ல வந்து உண்மையாக சொல்லணும்னா எனக்கு என்னதான் பிடிக்கும், ரொம்ப நிறைய கனவோடு போனேங்க. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை, நம்ம எனக்கு மக்கள் வந்து நிறையா நல்லா புரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் ஒரு 14 days வந்துட்டு கொஞ்சம் டவுனாக இருந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான். ஒருவேளை இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு கால அவகாசம் தேவைப்பட்டிருந்திருக்கும். ஒருவேளை என்னோட நீங்கள் ஒரு 30 days இல்லை 40 days நீங்கள் டைம் கொடுத்து ஓட் போட்டிருந்தீங்கன்னா, நான் வந்து என்னை பற்றி நான் இன்னும் பெட்டராக என்னை பற்றி நீங்கள் புரிஞ்சுருந்துருக்கலாம். பட் புரிஞ்சுக்கிற ஒரு சூழ்நிலை வந்து ரொம்ப கம்மியாக இருந்த டைம்னால உங்களுக்கு நான் பெருசாக புரிஞ்சுக்க முடியல, என்னோட கேமே நான் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சிருச்சு. பட் எனிவே திருப்பி ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா வேறு மாதிரி பார்த்துக்கலாம். வேறு எனக்கு வேறு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அங்கே வந்து தர்ஷிகா ரொம்ப பிடிக்கும். என் கூட தான் ஒர்க் அவுட்லாம் பண்ணுவாங்க தர்ஷிகா. நிறைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோம், நிறைய கேம்ஸ்லலாம் டாஸ்க்லலாம் கொஞ்சம் யுக்தியை யூஸ் பண்ணுறவ தான். இப்போ ஜாக்லின்னு அவங்க எல்லாருமே அது ஆர்கியூமெண்ட் டாக்ல இருக்கும், பட் தர்ஷிகா வந்து நிறைய விஷயத்தில் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கா. அப்புறம் ஆனந்தி, அப்புறம் முத்துக்குமார், இந்த மூணு பேருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு வெரி குட் டஃபஸ்ட் கண்டென்ட். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் தர்ஷா குப்தா? மின்னல், அவங்கதான் எங்களுடைய பிக் பாஸ்ல மின்னல், நான் அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா அண்ணான்னு சொன்னிச்சு, அப்புறம் சரிம்மா தங்கச்சி அப்படிலாம் சொன்னேன். அண்ணனா ஏற்றுக்கேங்க, எனக்கு அண்ணனே கிடையாது. சரிம்மா ஓகே. ஆனா இப்படிலாம் வந்து அண்ணான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தங்கச்சின்னு கூப்பிடுங்க அப்படிலாம் சொல்லி முடிச்சுட்டு பின்னாடி போயிட்டு மென்டலி டார்ச்சர் வந்து எங்க குரூப்பே பண்றாங்கன்னு சொல்லி அது பண்ணதோடைய நான் உண்மையிலேயே எனக்கே கன்ஃபியூஷன். அவ அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிற ஒருவேளை நான் சொல்லியிருப்பேனாங்கிற மாதிரிலாம் கன்ஃபியூஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் சேதன்ட்டு கேட்டு, ஆனால் எனக்கு இந்த மாதிரி என் தெரிஞ்சாகணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி நான் போல்டாக கேட்க ஆரம்பித்தேன். கடைசியில் பார்த்தா அந்த வார்த்தையை நான் சொல்லவே இல்லை. அதே மாதிரி நிறைய இடத்துல வந்து சென்சிட்டிவ் தான், பட் நம்ம யாரையும் தப்பாக சொல்லக்கூடாது. இப்போ தர்ஷா குப்தா வந்து உண்மையிலேயே வந்து ரியல் கேரக்டரே வந்து ரொம்ப எமோஷ்னலாங்கிறது நமக்கு தெரியாது, பழுதுகிட்டே இருக்கிறா. அதுக்காக நான் வந்து ட்ராமா ட்ராமா குயின்னு சொல்கிறாங்க, பட் ட்ராமா குயினாங்கிறது எனக்கு உண்மையாக தெரியாதுல்ல. ஏன்னா 2 weeks தான் நம்ம பார்த்து நான் பார்த்ததில்ல. இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 months 3 months 4 months இவன் நடிக்கிறா அப்படிங்கிறது தெரியும். அதனால எனக்கு அவளை கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியல. பட் நிறைய இடத்துல வந்துட்டு பொய் பேசுகிறா, இல்லைனா சில இடத்துல உண்மையாக மறைக்கிறாங்கிறனால எங்களுக்குள்ளே நிறையா விளைவுகள் வந்து அது ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஏற்படுது. ஆனால் இன்னும் பெட்டராக அவ்வளோ ஆடி இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஒருவேளை அவன் நிறைய பொய் பேசாமல் இருந்திருந்தாவே இந்நேரம் அவன் சர்வே ஆயிருந்திருக்கலாம். ஸோ இதுதான் உங்கள் ஸ்ட்ராட்டஜியா, இல்லைனா உங்கள் ஸ்ட்ராட்டஜி ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் வெளியில் வந்துட்டீங்களா? ஸ்ட்ராட்டஜி எங்கே ஸ்ட்ராட்டஜின்னு நான் எதுவும் பிளான் பண்ணல. நான் என்னென்னா ஃபஸ்ட்டு நான் யாருங்கிறத மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். நான் ஆக்சுவலாக பிக் பாஸ் வந்தது நான் அதுக்கு தான். மக்கள் வந்து என்னை பற்றி கேரக்டரை பற்றி தெரியாது. எல்லாருமே வந்து நீங்கள் சீரியலில் பார்ப்பீங்க, இல்லைனா ரீல்ஸில் பார்ப்பீங்க, இல்லை மேக்கிங் வீடியோ இந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பீங்க, எல்லாம் போஸ்ட் இப்படி தான். பட் ஒருத்தவங்களுடைய கேரக்டர் வந்து பெருசாக நடிக்க முடியாது ஒரு பிக் பாஸ்ங்கும் போது. பிக் பாஸில் ட்ராவல் ஆகி அப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்கள்லாம் வந்து கம்மியாகும். ஓகே, அர்ணவோட கேரக்டர் இப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் இதில் தெரிய வர்றதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஆனதுனால தான் எனக்கு சங்கடமாக இருந்தது. இல்லைனா என்னை பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சிருந்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த கேள்வி, சொம்பு தூக்கி இன் பிக் பாஸ் ஹவுஸ். சொம்பு தூக்கி நான் ஏற்கனவே இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். சொம்பு தூக்கி பிக் பாஸ் ஹவுஸ் வந்து அருண். அருண் தான் வந்துட்டு ரொம்ப ஜாலராக தட்டிக்கிட்டு இருந்தவன் வந்து அருண் தான். ஆனால் அவன் மேலே எனக்கு வந்து பர்சனலாக எதுவுமே கிடையாது. எனக்கு நிறையா பாசமாக நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்கிறான். எனக்கு வந்து ஒரு வாட்டி ஈவெண்ட்டுக்கு வீக்கெண்டுக்கு வந்து ஷூ இல்லை, டக்குனு வந்து ப்ரோ என் ஷூ எடுத்து போட்டுக்கங்க சீனியர் அப்படின்னா, என் காலேஜில் ஜூனியர் அவன் ஆக்சுவலாக. அது எனக்கு தெரியாது, அங்கே போனதுக்கப்புறம் தான் நாங்கள் பேசுகிறோம் தான் தெரிய வந்தது. பட் நல்ல பாசக்கார பையன்தான். பட் என்னன்னா சுயமாக வந்து எதையுமே யோசிக்க மாட்டேறான். அதனால தான் நான் இப்போ சொம்பு தூக்கின்னு சொன்னேன்னு தவிர மற்றபடி பர்சனலாக எதுவுமே கிடையாது.
ஈவன் இப்போ எனக்கு வெளியே வந்தால் கூட நான் அவன்கிட்ட நல்லா பேசுவேன், ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நான் பேசுவேன். பட் அந்த இடத்துல என்னென்னா, இப்போ ஒரு வேலை எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு இப்போ விஷாலோ சத்யாவோ இல்லை தீபக் எது சொன்னாலும் ஆ சரி ஓகே ஓகேன்னு தலையாட்டுறான், யோசிக்க மாட்டான், இவன் கரெக்டாக கன்வே பண்ணி சொல்ல மாட்டான். ஒரு ஒரு விஷயத்தை வந்து டைரெக்டாக சொல்லணுங்கிறாரு சேது அண்ணனே சொல்கிறாரு, நீங்கள் டைரெக்டாக சொல்லுங்கள், பூசி மலுப்பாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. இப்போ முந்தானித்து சண்டே எபிசோடில் கூட இதே தான் அவர் இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு, என்னென்னமோ சொல்கிறான், அப்படியே சுற்றி வளைச்சிட்டு காலில் அடிபட்டுருக்கிறதுனால அதனால அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டான். என்னென்னா யாருமே டைரெக்டாக ஹர்ட் பண்ண தெரியல அவனுக்கு, அதாவது உண்மையை சொன்னால் ஹர்ட் ஆயிருமோ அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கனால சேஃபாகவும் ப்ளே பண்ணுறான், சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தலையாடுறான். அதனால தான் சொம்பு தூக்கின்னு அதை நான் அருணா சொல்வேன். மற்றபடி எதுவும் நோ பர்சன். சாச்சனோட ரீஎன்ட்ரி பற்றி உங்களோட கருத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் ஆக்சுவலாக. ஆனால் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் சொன்னாங்க, சில பேர்லாம் நான் நடிக்கிறானா சாச்சனா என் போன எப்படி 24 hours அழுகிறான் ஃபீல் பண்ணுறான் அப்படின்ட்டு. 24 hours நான் அந்த பொண்ணு கூட நான் பெருசாக பேசலை, ஆனால் காலையில் வந்து நாங்கள் நைட்டுக்குள்ளே 24 hours எவிக்ஷன் இருக்குது, ஒரு ஆள் எலிமினேட் ஆக போகிறாங்க போது யார் டிஸ்கஷன் பண்ணணும்னு சொல்லும் போது எனக்கு அங்கே இருக்கிறதுலேயே வந்து பிக்பாஸ்லேயே ரொம்ப எங்கான ஒரு சின்ன பொண்ணுங்கும் போது சாச்சனா தான். அவள் பெருந்தன்மையாக ஒரு வார்த்தை சொன்னான், இல்லை வேணும்னா நான் வேணால் போய்க்கிறேன், நான் வேணால் எலிமினேட் ஆகிக்கிறேன் அப்படிங்கிற பெருந்தன்மையாக சொன்னான். அப்போ தீபக் சொன்னார் இந்த வார்த்தை தப்புமா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்புறம் ரவீந்தர் சாரும் வந்து இல்லைம்மா நீ இப்படி பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. சொல்லிட்டு அவங்களே வந்து எலிமினேஷனில் வந்துட்டு ரவீந்தர் சார், அப்புறம் ரஞ்சித் சார், அன்ஷிதா, அப்புறம் இன்னொரு ஆள் வேறு யாரோ சொன்னாங்க போல, ஜாக்லின், எல்லாருமே வந்து சாச்சனா சாச்சனான்னு கார்னர் பண்ணதோட அவள் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை வந்து இவங்க ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு வேறு யாரையும் சொல்ல முடியலங்கிறதுக்காக வேணுக்குமே அவளை டார்கெட் பண்ணி சொல்லும் போது இன்னொன்று அந்த ட்ராஃபி வேற அவள் உடைச்சிட்டான், எனக்கு அதுவே ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக உடைக்கும் போது நான் பார்க்கவே இல்லை, நான் திரும்பிட்டேன், ஏன்னா ஒரு சின்ன பொண்ணு ஒரு வார்த்தை தெரியாமல் சொன்னதுக்காக இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்ட்டு. அப்போ கூட நான் கேட்கணும், கேட்கலாமா வேணாமா இப்போது, சரி இது அவங்களோட உரிமை தானே, அவங்க அதனால் சொல்கிறாங்க, ஒவ்வொரு வயசில் மெஜாரிட்டியாக இருக்கிறதுனால தான் நம்மளால் எதுவும் பேச முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக இருந்தேன். பட் திருப்பி அப்போ வீக்கெண்டுக்குள்ளே வந்துடுவான்னு தெரியும், பட் 3 days வந்துட்டான், வந்ததோட ரொம்ப ஹாப்பியாச்சு பார்த்துட்டு. அப்புறம் பிக் பாஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன், இப்போ ஓரளவுக்கு நல்லா ஆடிட்டுருக்குறான். பட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டானா நல்லாயிருக்கும், அன்வான்டாக பேசாமல் நிறைய இடத்துல சீரியஸாக மட்டுமே ஆடி ஃபோக்கஸ் பண்ணானா அவளுக்கும் வந்துட்டு கிராண்ட் ஃபினாலி போகிற அளவுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா ஃபேர் கேம் ஆடுறாங்களா? ஜாக்கு ஃபஸ்ட்டுனாலே நான் அவளுக்கு அந்த ரியல் ஃபேக்குங்கிறதுல கூட நான் வந்து ஃபேக் தான் விட்டுருவேன், ஏன்னா ஸ்டார்டிங்கில் உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த பெட்ரூம்லாம் வந்து நீங்கள் எதுக்கு இதை டிசைட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு வெளியே தூங்கிக்கிட்டு இருந்தா, அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உள்ளே காம்ப்ரமைஸாக போக ஆரம்பிச்சிட்டாங்கும் போது எனக்கு அவகிட்ட நிறைய விஷயங்கள் ஃபேக்காக இருந்ததுனால அவள் ட்ரூ ஆடுறாலும் எனக்கு தெரியல. சில இதெல்லாம் அன்வான்டாக இருக்கும், ரொம்ப இழுப்பாக ஜவ்வா இழுத்து எங்கெங்கேயோ கொண்டு போவா டாப்பிக்கு. ஜாக்லின் வந்து ஏதோ ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன், இப்போ முன்னாடி கொஞ்சம் கரெக்டாக இருந்தால், இப்போது நான் வெளியே வந்ததுக்கப்புறம் எபிசோட் 1 week பார்க்குறேன், சுனிதாக்கு சௌந்தர்யாக்கு நிறைய பேருக்கு தெரியுது இவர் ஷீ இஸ் டூயிங் சம் கேம் பிளான்ல இருக்கா அப்படிங்கிறது. ஸோ அதனால ஃபேர் கேமாங்கிறது எனக்கு தெரியல. சௌந்தர்யா இப்போதான் கொஞ்சம் ஓப்பன் அப்பே ஆகிறா, ஃபர்ஸ்ட் வீக்லாம் ரொம்ப இதாக இருந்தா, அதே மாதிரி அந்த வெக்கேஷன் கஸ்டமர் அப்படிங்கிற மாதிரிலாம் அவளுக்கு டேக் போட்டு விட்டாங்க, ஆல்மோஸ்ட் கஸ்டமர் மாதிரி தான் இருப்பா. எப்போ பார்த்தாலும் அந்த பையன் தான் ஜெஃப்ரி கூடயே தான் வந்துட்டு ஓவரால் டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுவோம் அமைச்சான்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அந்த இன்வால்மெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அவளுக்கு. ஒரு டாஸ்க்குன்னு வரும்போது நிறைய இடத்துல தயங்கிடுறா, இப்போ வந்து அவங்க டீம் கிட்ட என்ன சொல்கிறானோ அணைஞ்சிக்கிட்ட எதாக இருந்தாலும் நான் வந்து திருப்பி இனிமேல் நான் போகிறதுக்கு தயார், இனிமேல் எனக்கு தெரிஞ்சாலும் தெரியாமல் இருந்தாலும் நான் வந்து எதாக இருந்தாலும் நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாலே தவிர, இதை வந்து ஒரு சீரியஸாக எடுத்துக்கிறத விட்டுட்டு அவள் வந்து ஒரு கோபத்தில் சொல்கிற மாதிரி இருக்கிறனால அவ்வளோ ஃபேர் கேம் இல்லை. ரெண்டு பேருமே எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க, பட் இட் டசன்ட் ஒர்க்ஸ். இப்போ நானே ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் சும்மா எம்டியாக தான் போனேன், சரி இனிமேல் அவங்க கார்னர் பண்ணும்போது நம்ம ரியாக்ட் பண்ணிக்கலாங்கிறது தான். ஸோ இதுவே ஒரு ஸ்ட்ராட்டஜி நினச்சிருந்தா கூட என்னோடது கூட ஒர்க் அவுட் ஆகல, அதே மாதிரி எனக்கு அவங்க ரெண்டு பேர் பண்ணுறதும் ஃபேராக பண்ணல. நீங்கள் எந்த ரீசன்னால வெளில வந்தீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதான் சொல்கிறேன், ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று வச்சுருந்து ஒன்றுமே இல்லாத பிரச்சனையை பெருசாக்கியிருந்தால் மேபி இருந்திருந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். நிறைய இடத்துல நான் தெரிய வந்திருக்க மாட்டேன், ஏன்னா இப்போ ஒரு எபிசோடு 24 hours 1 hour தான் டெலிகாஸ்ட் ஆகுது, அந்த 1 hour வந்துட்டு நான் அதிகமாக வந்திருக்க மாட்டேனோன்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால் மக்களுக்கு வந்து என்னை பெருசாக வெளிப்பாடாக தெரியல நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது. எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம்
டைம் பத்தல எனக்கு அந்த 14 டேஸ்ங்கிறது ரொம்ப ஷார்ட் டியூரேஷன். மக்களும் வந்து என்னை கரெக்டாக பார்க்கறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் வந்து டைம் கால அவகாசம் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால தான் நான் சீக்கிரமாக வெளியே வந்துட்டேன். ஒரு வேளை நான் இதே ஒரு 1 month இல்லை 40 டேஸ் கிட்ட இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே அங்கே இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டண்ட்டாக நான் இருந்திருப்பேன். எனக்கு நல்லாவே தெரியும் எல்லா டாஸ்க்கும் ஃபிசிக்கல் டாஸ்க்லாம் நமக்கு சொல்ல தேவையில்லை. பட் இப்போது அதே மாதிரி இந்த பசில் அப்புறம் அந்த டான்ஸ்